அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் மகளே, நான் தான் உங்கள் பிளாக் பேசுகிறேன். ஸோ நேற்று நம்ம சென்னை வேறு லெவலில் நைட்டு வின் பண்ணிடுச்சு. ஸோ அதை பற்றின சின்ன ஹைலைட்ஸாக நிறைய பேர் மேட்ச் பார்த்துருப்பீங்க, மேட்ச் பார்த்துருந்தாலும் ஸோ பார்க்கலனாலும் ஸோ இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான் வரும், இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ வாங்க மேட்ச் மேட்சோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹாய் கைஸ், ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணது யாருன்னா பஞ்சாப் தான் பேட்டிங் பண்ணாங்க. பஞ்சாப் பேட்டிங் பண்ணி 178 ரன் அடித்தாங்க. ஸோ 4 விக்கெட் தான் கொடுத்தாங்க 20 ஓவர்ஸ்க்கு. அண்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நோ விக்கெட்ஸ். ஸோ விக்கெட்டே கொடுக்காம நம்ம ஆளுக சும்மா சர வெட்டி இன்றைக்கி அடித்த அடியில் 181 நோ விக்கெட்ஸ். ஸோ 10 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி வேறு லெவல் ஹைலைட். ஸோ பேசுகிறது ஸோ கம்பேக் சிஎஸ்கே ஃபார் அ கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ ஹாட்ரிக் தோல்விக்கு அப்புறம் இப்போ வந்து வேறு லெவலில் ஒரு கம்பேக் இருக்குது. ஸோ ஹாட்ரிக் தோல்வி வந்திருக்கும், ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ ஸ்கோர் போர்டு பற்றி பார்த்துலாம் வாங்க. ஸோ பஞ்சாப் சைடில் வந்து யார் யார் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க சொல்லி பார்த்துடலாமா. ஸோ பஞ்சாப் சைடில் வந்து ராகுல் தான் ஸோ கேப்டன். அவர் வந்து 63 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 7 4 1 6 அண்ட் அகர்வால் 26 ரன்ஸ் அண்ட் மந்தீப் 27 ரன்ஸ் அண்ட் பூரான் 33 அண்ட் மேக்ஸ்வெல் 11 ரன் தான் அடித்தாப்பில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவங்க சைடில் வந்து ரன்ஸ் பார்த்தா ஒரு ஈக்குவலாக அவங்க டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாருமே அடிச்சிருக்காங்க. ராகுல் எல்லா மேட்சுமே கஷ்டப்படுறாப்பில் 63 ரன்ஸ் 52 பால்ஸ் குட். நிக்கோலாஸ் பூரன் வந்து 33 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம சைடில் விக்கெட் சேரர் எடுத்துருக்காங்க, தாக்கூர் 2 விக்கெட் எடுத்திருக்காப்பில் அண்ட் பியூச்சாலா 1 விக்கெட் எடுத்திருக்காப்பில் அண்ட் ஜடேஜா 1 விக்கெட். ஸோ மற்றபடி பெருசாக நம்ம சைடில் விக்கெட்ஸ் ஒன்றும் எடுக்கிறதுக்கு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்க சைடு அப்டேட் சொல்கிறதுக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன், அவங்க சைடில் விக்கெட்ஸுக்கு நம்ம அப்டேட் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா விக்கெட் நம்ம ஆளுங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் எங்கள் வேறு லெவலில் ஹைலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சைடில் ஸோ யார் வேறு லெவலில் பேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் எப்பயும் போல் வாட்சன் அண்ட் டியூ ப்ளேசஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இறங்கினாங்க. இறங்கி சும்மா அடி 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 அடித்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா 53 பாலுக்கு 87 ப்ளூசஸ் அண்ட் ஷேன் வாட்சன் ஸோ 53 பாலுக்கு 83 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 4 ரன் தான் சின்ன டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் இந்த மேட்சோட மேன் ஆஃப் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் தான் கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து 3 சிக்ஸர் அடிச்சிருந்தார், ப்ளீசஸ் வந்து 1 சிக்ஸர் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு சின்ன அடிப்படையில் வந்து மேன் ஆஃப் மேட்ச் வந்து வாட்சன் கைக்கு போயிடுச்சு. ஸோ 11 4 11 4. ஸோ 3 சிக்ஸர்கள் இவர் 1 சிக்ஸர்கள் தான். பட் ஸ்ட்ரைக் ரேட் படி பார்த்தீங்கன்னா டியூ ப்ளீசஸ் தான். ஸோ சென்னைக்கு ஒரு பெரிய விசில் போடு, சென்னை கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே வரோம் போகிறோம் எல்லாருக்கும் அடி வெடி சர வெடி தான். ஸோ இந்த அப்டேட்டை சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சிஎஸ்கே ஃபேன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மும்பை ஃபேன் இருந்தால் திட்டாமல் ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு போயா. ஸோ எல்லாமே ஐபிஎல் தான், ஜஸ்ட் ஃபன் அண்ட் என்ஜாய். ஓகே, லவ் யூ ஆல், பை பை, பிளாக் தமிழன்.